விரைவு செய்திகள். விழுப்புரத்தில் மாவட்ட நிர்வாகமும் போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவும் இணைந்து நடத்திய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் மோகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் பங்கேற்றவர்கள் போதைப் பொருள்களினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விளக்கும் வகையில் பதாகைகளை ஏந்தி அணிவகுத்து வந்தனர். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு குறித்த பாடல் குறுந்தகட்டினை மாவட்ட நீதிபதி பூர்ணிமா வெளியிட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா பெற்றுக் கொண்டார். கும்மிடிப்பூண்டி முதல் கன்னியாகுமரி வரை கடலோர பகுதிகளில் இரண்டு நாள் பாதுகாப்பு ஒத்திகை தொடங்கியது. தீவிரவாதிகள் போல வேடமிட்டு ஆங்காங்கே ஊடுருவிய கடலோர பாதுகாப்பு வீரர்களை காவல்துறையினர் மடக்கிப்பிடித்தனர். கடலோர பகுதிகளில் நுழைந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த முற்பட்டால் அதனை எதிர்கொள்வது தொடர்பான இந்த பாதுகாப்பு ஒத்திகை தமிழகத்தில் நாளையும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி களக்காடு அருகே 50 அடி கொள்ளளவு கொண்ட வடக்கு பச்சையாறு அணைக்கட்டிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கலந்து கொண்டு அணைக்கட்டிலிருந்து தண்ணீரை திறந்துவிட்டார். இதன் மூலம் நாங்குநேரி வட்டத்தில் பத்தை, மஞ்சுவிளை, பத்மநேரி, மேலவடகரை, நெடுவிளை, இடையன்குளம் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 2000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பலன்பெறும். வரும் ஆகஸ்ட் 31 வரை மொத்தம் 65 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும். வடகிழக்கு இந்தியாவின் நிலக்கரி சுரங்கங்களில் அமில சுரங்க வடிகாலை குறைக்க வகை செய்யும் புதிய தொழில்நுட்பத்தை கவுஹாத்தி IIT ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கியுள்ளனர். சுற்றுச்சூழல் மற்றும் புவியியல் மாறுபாடுகளை கவனத்தில் கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த புதிய நடைமுறையின் மூலம் மாசுபாட்டை குறைக்க முடியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த ஆய்வுப் பணியில் கவுஹாத்தி IIT மையத்தின் வல்லுநர்கள் பேராசிரியை சரஸ்வதி சக்கரபூர்த்தி, மாணவி ஸ்வேதா சிங் உள்ளிட்டோரும் ஈடுபட்டனர். ஆக்ராவின் மெயின்பூரி அருகே கணேஷ்பூர் என்ற இடத்தில் நடைபெற்ற அகழாய்வுப் பணியின் போது 4000 ஆண்டுகளுக்கு முந்தைய பழங்கால ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக 4 அடி உயரத்தில் ராட்சத வாள் மற்றும் செம்பினால் ஆன பழங்கால ஆயுதங்கள் உள்ளிட்டவைகள் கிடைத்ததாக இந்திய அகழாய்வுக் கழகம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே 2018 மற்றும் 2019 ஆண்டுகளில் நடைபெற்ற அகழாய்வுப் பணியின் போது மண்ணில் புதைந்த பயானங்கள் கண்டறியப்பட்டன. தொடர்ந்து இந்த பகுதியில் அகழாய்வுப் பணிகளை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது.